அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல், மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ், இந்த வீடியோவில் நம்ம சிறுவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது கடமையாகுமா, கட்டாயமாக அவங்க நோன்பு வைக்கணுமா, இந்த விஷயத்திற்கான ஒரு சின்ன விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயம் ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, சிறுமியர்களாக இருந்தாலும் சரி, 7 வயதாகும் பொழுது தொழுகை அப்படிங்கிறது அவங்களுக்கு கடமையாகுது. ஸோ 7 வயதில் இருந்தே அவங்களுக்கு தொழுகைக்கான அடிப்படையான எல்லா விஷயங்களையுமே வந்து பயிற்சி கொடுக்க வேண்டியது, கற்றுத்தர வேண்டியது பெற்றோர்களினுடைய கடமையாக இருக்கு. அதுக்கப்புறமா 10 வயசு ஆகும் பொழுதும் அவங்க தொழுகையில கவனம் இல்லை அப்படின்னு சொன்னா அடிப்பதற்கு கூட நம் மார்க்கத்தின் அடிப்படையில அனுமதி இருக்கு. இந்த விஷயங்களை நம்ம ஹதீஸின் அடிப்படையில தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆனா நோன்பு அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது சிறுவர்களா இருந்தாலும் சரி, சிறுமியர்களா இருந்தாலும் சரி, கட்டாயமாக நோன்பு வைக்கணும் அப்படின்னும், நோன்பு வைக்கல அப்படின்னு சொன்னா அவங்களை நோன்பு வைக்கிறதுக்கு தூண்டுங்க, இல்ல வந்து அவங்க நோன்பு வைக்கலன்னு சொன்னா அடிங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நம்ம ஹதீஸ்களின் அடிப்படையில பார்க்க முடியல. சோ நோன்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறுவர்களுக்கு நிச்சயமாக கட்டாய கடமை கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா பருவம் அடைந்த ஒவ்வொருவருக்கும் தான் இந்த ரமலானுடைய ஃபர்லான நோன்புகள் கட்டாய கடமையாக இருக்கு. ஆனா சிறுவர்களா இருந்தாலும் சரி, சிறுமியர்களா இருந்தாலும் சரி, நோன்பு வைக்கலாமா, கட்டாய கடமை இல்லை அப்படின்னா கூட இந்த ரமலானுடைய மாதத்துல அந்த நோன்புகளை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வர்றப்போ, இதனை விளக்கும் வகையில முஸ்லீம் மற்றும் புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. இந்த ஒரு ஹதீஸ பாத்தீங்கன்னா ருபயி பின்த் முஅவித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. நாங்கள் ஆசுரா நாளில் நோன்பு வைப்போம், எங்கள் சிறுவர்களையும் நோன்பு நோற்க செய்வோம், அவர்களுக்கு துணியாலான விளையாட்டு பொம்மைகளை செய்து வைத்துக் கொள்வோம், அவர்கள் உணவு கேட்கும் பொழுது அந்த விளையாட்டு பொம்மைகளை கொடுத்து நோன்பு திறக்கும் வரை கவனத்தை திருப்புவோம் என்பதாக வருது. ஸோ இந்த ஒரு ஹதீஸ்ல, இந்த ஒரு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சிறுவர்கள் வந்து நோன்பு வைக்கிறதுக்கு நபி அவர்கள் அனுமதி அளித்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹதீஸ்ல ஆஷுரா நோன்பு பத்தி தான் சொல்லியிருக்காங்க, ஆனா ரமலானுடைய ஃபர்லான நோன்பு பத்தி சொல்லல. ஆஷுரா நோன்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு வைக்கக்கூடிய நோன்பு தான். ஆனா ரமலானுடைய நோன்பு அப்படிங்கிறது நம்ம 1 மாதம் அளவுக்கு வைக்கக்கூடியது. ஸோ இந்த 1 மாதமுமே பாத்தீங்கன்னா சிறுவர்களை நம்ம விளையாட்டு பொம்மைகளை வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்த வச்சோ கவனத்தை திருப்பி நோன்பு வைக்கிறது வந்து சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ சிறுவர்களா இருந்தாலும் சரி, சிறுமியர்களாக இருந்தாலும் சரி, அவங்க நோன்பு வைக்க விருப்பப்படுறாங்க, நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான நீயத்தோட இருக்கிறாங்க. நோன்பு வைத்து அதை தாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்களுடைய உடலுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமாக நோன்பு வைக்கலாம், அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில குழந்தைகள், ஒரு சில சிறுவர் சிறுமியர் பாத்தீங்கன்னா நோன்பு வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதிலேயே பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களால கரெக்டா ஃபுல்லா வைக்க முடியாது, பசி வந்துரும். சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நோன்பு வச்சுட்டு பாதிலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்காம ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்படியே அந்த நோன்பு திறக்கிற டைம் வரைக்கும் அப்படியே இருக்க சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ பெற்றோர்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. சிறுவர் சிறுமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா வைக்கலாம், விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா விட்டுறலாம். இன்னும் ஒரு சில குழந்தைகள் வச்சுட்டு வைக்க முடியலன்னு சொல்லிட்டு பசிக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, அவங்கள வந்து வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன்னா சிறுவர் சிறுமியர்களுக்கு நோன்பு, ரமலானுடைய நோன்பு அப்படிங்கிறது வந்து கட்டாய கடமையாக்கப்படல அப்படிங்கிறத பெற்றோர்கள் புரிந்து சரியாக நடந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையில கடமையாக்கப்படாத ஒரு விஷயத்துக்கு சின்ன குழந்தைகளை வந்து போட்டு கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பருவம் அடைந்தவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட விஷயமாக இருக்கு அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.